இன்றைக்கி பார்த்திங்கன்னா முட்டை ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 4-5 துண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். சாட் மசாலா, மிளகாத்தூள், பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதத்தினால மசாலா எல்லாம் பரவிடும். அடுத்து 3 முட்டை பார்த்திங்கன்னா உடச்ச முட்டை எடுத்துருக்கேன். முட்டை கலருக்கு வச்சுருந்திங்கனாலும் நீங்கள் அதை நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நான் கரண்டியிலே பார்த்திங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா இப்போ மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல் வச்சுருக்கேன். கல் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகட்டும். சூடாகினோண்டி இந்த முட்டையை நான் இதில் கல்லில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பார்த்திங்கன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தோசை கரண்டி வச்சு இந்த ஆம்லேட்டை அப்படியே திருப்பி போட்டுருங்க. இப்போ ஓரத்தில் வரதுலலாம் அப்படியே பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நமக்கு சுவையான முட்டை ஆம்லேட் பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை